இறங்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாத்துட்டு இருக்கிற? மாமா சீரியல் பாத்துட்டு இருக்கேனுங்க. சீரியல் பாத்துட்டு இருக்கியா? ஆமாமா. அது சரி, நாடு கூட ஒரு இல்லத்தரசி நிறைய வேலை பாக்குறவ, ஒரு டயர்டா இருக்கிறவ, ஒரு சீரியல் பாக்குற. சீரியல் உட்காரு, உன்னை போய் தப்பா நினைச்சு போட்டு நான் உட்காரு. சரி, டிவியில பாக்குறியாக்கு? எந்த டிவியில பாக்குற? விஜய் டிவி. எந்த வேண்டு சொல்லிருக்கிறேன், விஜய் டிவியில சீரியல் பாக்கணும்னு சொல்லிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டில கொண்டாட்டியே போயிட்டு அடிக்கிறீங்களா? இ பாருங்க, எந்த சீரியல் வேணும் பார்த்துட்டு போட்டுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த விஜய் டிவியில் வர்ற சீரியல் மட்டும் பார்க்க கூடாதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜய் டிவியில் சீரியல் பார்த்தே தப்பி. அடி சாவிங்க. ரெடி. எந்திரி. எந்திரி. விஜய் டிவியில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? விஜய் டிவி. வேற யார் இருக்கிறீங்க? அடி கொள்ளுங்க. விஜய் டிவியில் சீரியல் பார்த்துக்கிறா? என்ன சீரியல் பாக்குற நீ? படத்துல வர்ற கதையே ஒரே ஒரு சீனியை இழுத்து ஒரு மாசம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு வெளியே போய் சம்பாதிச்சு வர்ற, நீ ஊதாரி மாதிரி சுத்தி அப்படி சொல்லாதீரியல் பார்க்காத சொன்ன கேட்க மாட்ட. ஒரு ஒரு ரியாக்ஷன் ரெண்டு ரெண்டு மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன சீரியல் பார்க்கலாம்? முன்னாடி வந்து நிப்பா, தொடர்ந்து போடணும். ஒரு அவர் குடுத்திருக்காடி, நாம் இருவர் நமக்கு இருவர். இது ஒரு சீரியல், அது சீரியல் கதை நடி. அந்த அந்த சீரியல் மாமா, ஒருத்தன் வில், ஒருத்தன் வந்து ரவுடி, ஒருத்தன் டாக்டர் மாமா. யார் ரவுடி யார் டாக்டர்? ஒரு ஹீரோ டாக்டர், ஒரு ஹீரோ வந்து வில்லன் மாமா. அது நாம் இருவர் நமக்கு இருவர் பார்ட் பார்ட் 1 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்ல சொல்லிட்டு நீங்க சீரியல் பாத்துக்கிங்க. நான் சீரியல் எப்படி பாப்பேன்னு சொன்னோம்னாங்க, போவே நான் 7:32 ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது பார்ப்பேன், அப்புறம் 8:59 பார்ப்பேங்க. அதே சீரியலோட ரெண்டாவது வார்த்தை அப்பதான் பேசியிருப்பானுங்க. கதை புரிஞ்சுவாவும் போயிடுவோம். அப்படியாவது பாக்குறாளா? கரண்ட் மிச்சம்னு தெரியல இவளுக்கு. பார்ட் 2 கதை நடி. பார்ட் 2ல மாமா ரெண்டு பேருமே வில்லே மாமா. ரெண்டு பேருமே வில்லே. ரெட்ட பிரவிகளா? ஆமா. ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ஒருத்த லென்ஸ் வச்சிருப்பான், ஒருத்த லென்ஸ் வச்சிருக்காம இருப்பான். இது ஒரு வித்தியாசம், இது ஒரு வித்தியாசம், இது ஒரு இது ஒரு வித்தியாசம். அதுல ஒரு கத்தின ஒரு கரெக்டர் வருவா மாமா. சரி, கரும நல்லாவே இருக்க மாட்டான். இங்க பாரு, அவனை பத்தி நீ பேசாத. அவன் சீரியலை காப்பாத்துனது போதாதுன்னு சொல்லிட்டு இங்க காமெடி ராஜா கலக்கலன்னு சொல்லிட நிசான் ஒரு அட்டுழியம் பண்ணி தெரியாதம. இப்ப ஒரு சீரியல் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மாமா. என்ன நல்லா போயிட்டு இருக்கு சீரியல் சொல்லு. அது நல்லா போதா இல்லையா? நான் பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா? ஏண்டி பாரதி கண்ணம்மால கதை என்ன? கதை வந்து மாமா, அவ வந்து கருப்பா இருப்பா. கருப்பு ஒரு தடை இல்ல, கருப்பா இருக்கவங்க எல்லாம் சாதிக்கல. எந்த கண்ணுட்டு சொன்னா கலாய்க்க முடியாது, அதை சொல்லி நீ மாட்டி பாக்குற. எடுக்க மாட்டேன். அப்படி ஒரு அங்க ஒரு டாக்டர் இருப்பான். சரி, டாக்டர் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கும் போது டாக்டர் சொல்லிதான் தெரியும் அது நம்ம குழந்தைன்னு. அதுல இருக்கிற டாக்டர் கர்மம் அவனுக்கே தெரிய மாட்டேது அவன் குழந்தை என்னன்னு. அது கதையாடி டாக்டர்னா தெரியணும்டி.
குட்டாத்தனமா சீரியல் எடுத்துக்கிட்டு பாத்துக்கிறேன். நீ போடி உள்ள போய் சமைச்சு ஏதாவது எடுத்துக்காடி போடி. உங்களுக்கு வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தானே நானே சமைக்கிறேன். சரி விடு, இப்ப என்ன பண்ற? சரி அதுக்கு போய் என்ன போட்டு இப்படி அடிச்சு. சரி விடு, இப்ப இனிமே டிவி பார்க்க மாட்டியா? டிவி பார்க்க மாட்டேன். டிவி பார்க்க கூடாது. என்ன பார்க்க மாட்டேன்? இப்படி பண்ணா யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க. அது ஆப்பன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது சகஜமான விஷயம்தான், அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த சீரியல் பார்க்குறது மட்டும் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அதனால பொண்டாட்டி நீங்கள் வேண்டாம். நல்ல இப்படிதாங்க பாண்டியன் ஸ்டோர்ல தானோ அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? தொடவேல இந்த ஆக்டிங் குடுத்துட்டு இருக்க நீ விஜய் டிவி பாக்குறானுங்க. உன்னை என் தங்கச்சியும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ மச்சானுக்கு? அண்ணே என்ன ஒரு கருமாந்திர காட்சி. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே.